இது டோட்டலாகவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, பார்க்க நல்லா ஸ்மார்ட்டாக இருக்கார் ஆள். யார் கட்டிங்லாம் வேறு மாதிரி பண்ணி தர லோக்கலில் ரத்தம் தெறிக்க தெறிக்க இருக்க போகுது போல படம். ரஜினிகாந்த் பேட்டை படத்தில் இருக்கிற மாதிரி அவரோட லுக்கு இருக்குது. நல்லா ஒரு வித்தியாசமாக பண்ணியிருக்காங்க. சிவகார்த்திகேயன் படனாலே கமர்ஷியலாக ஒரு ஜாலியாக இருக்கும், இது ஒரு வித்தியாசமாக ஆக்ஷன் ஃபுல் ஆக்ஷன் இறங்க போகிறார் போல. சூப்பராக இருந்துச்சு, சிவகார்த்திகேயன் லுக் வந்து நல்லா மாசாக காட்டியிருந்தாங்க. ஸோ பார்க்கறதுக்கு சூப்பராக தான் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. வேறு லெவலில் தான் ப்ரோ இருக்குது, மாசாக தான் இருக்குது. டான் படம் விட்டு டாக்டர் படம் விட்டு எல்லா படம் நல்லா தான் ப்ரோ இருக்குது. இதுவும் இப்படி ஹிட்டாகும் நினைக்கிறேன், நல்லா தான் இருக்குது. ஃபைட்லாம் ஏழை படமாக தான் இருக்குது, பார்க்கலாம். நல்லா இருக்குது. அவர் முதல்ல ரஜினி முருகன் ட்ரெமோலெலாம் நடித்தார், அதெல்லாம் சோசியல் ஆடியன்ஸுக்கு நல்லா இருந்தது. ஆனால் இப்போ வர படங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ரெஸ்பான்ஸ் கம்மியாகிக்கிட்டே இருக்குது. இப்போது இதுக்கப்புறம் வர ஒரு ஒரு படத்தையும் வந்து சோசியல் ஆடியன்ஸுக்கு பிடிக்கிற மாதிரி அவர் வந்து நடித்தாருனாக்கா எக்ஸ்பெக்டேஷனும் அவருக்கு எப்போவுமே இருக்குது. இதுக்கு முன்னே அந்த டேரக்டர் வந்து மண்டேலா படம் எடுத்திருந்தார், அதுவும் வந்து நல்லா ஓடிடியில் வந்திருந்தாலும் நல்லா ஹிட் ஆச்சு, நல்லா பேசப்பட்டுச்சு. சிவகார்த்திகேயன் சார் புதுசாக வந்து பண்ணதுனால கண்டிப்பாக ரொம்ப வெயிட்டிங்கில் தான் இருக்கேன். டான் வேற பார்த்தீங்க எப்படி போச்சுன்னு, கண்டிப்பாக இது செம வேடி தான் ஜி. ஏன்னா வந்து சரியான ஆக்ஷனில் இறங்க போகிறாரு, ஃபுல் ஆக்ஷன் பிளாக் தான். காமெடி எது சூட்டபிளாக இருக்குமா? மாவீரன் வந்து இப்போ உதயநிதி சாரே சொல்லிட்டாரு தமிழ் சினிமாவோட டான்னு. மாவீரன் சொல்கிறது ஓகே, தமிழ் சினிமாவும் மாவீரன்னு சொல்லிக்கலாம். சிவகார்த்திகேயன் படம்னாலே வந்து குட்டீஸுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச படமாக தான் இருக்கும். ஸோ இது வந்து குட்டீஸுக்கும் பிடிச்ச மாதிரியும் இருக்கணும், கொஞ்சம் நல்ல ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸாக இருக்க மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் லுக் வந்திருக்கு. ஸோ ஆக்ஷன் சீக்வன்ஸாகவும் இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கு, நல்லா தான் நடிக்கிறாரு. இன்னும் நாங்கள்லாம் எதிர்பார்க்குற மாதிரி எல்லா ஆடியன்ஸுக்குமே, இப்போ விக்ரம் மூவி எடுத்திங்கனாக்கா அஜி கமல் ரசிகர்ன்ட்டு இல்லாமல் எல்லா சோசியல் ஆடியன்ஸுக்கும் பிடிச்சிருந்தது. படம் வந்து ஃபுல் அண்ட் இந்தியாவை பார்த்தீங்கனாக்கா நல்ல ஹிட்டு கொடுத்தது. அதே மாதிரி இனி வரும் காலத்தில் எல்லாம் வந்து சிவகார்த்திகேயன் இது மாதிரி நல்ல ஹிட்டான படங்களில் நடிக்கணும்ன்ட்டு நாங்கள் எங்களுடைய இதை சொல்லிக்கிறோம். சிவகார்த்திகேயன் படம்னாலே இப்போ நல்லா தான் ப்ரோ இருக்கும், காமெடியாக இருக்கும், ஏதாவது பண்ணுவாங்க. இது என்ன ஆக்ஷன்லாம் பண்ணி நரசிம்மராஜா மாதிரி இல்லாமல் அதெல்லாம் பெட்டராக இருந்தால் நல்லா தான் ப்ரோ இருக்கும். லுக்கே வித்தியாசமாக இருந்துச்சு, அவரோட லுக்கு முந்தைய படம்லாம் பார்த்தா ஒரே மாதிரியாக தான் இருக்கும், காமெடி ஃபுல்லாக காமெடி அந்த மாதிரி இருக்கும். ஃபுல்லாகவே ஹேர் கட்டிங்லாம் வேறு மாதிரி பண்ணி தர லோக்கலில் ரத்தம் தெறிக்க தெறிக்க இருக்க போகுது போல படம். டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, டோட்டலாகவே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி இந்த லுக்கில் அவர் எதுவும் பண்ணல, இது டோட்டலாகவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, பார்க்க நல்லா ஸ்மார்ட்டாக இருக்கார் ஆள். ஸோ கண்டிப்பாக நல்லாயிருக்கும் படம் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறான். இப்போ டாக்டரில் வந்து புதுசாக லுக்கு காட்டினார், டான்ல வந்து கிளாஸ்லாம் காலேஜ் பஸ் எப்படி சொல்லி காட்டினார் ரோல் மாடலாக, மாவீரனில் வந்து எப்படி ஒரு கேங்ஸ்டராக தான் இருக்க போகிறாரு, நல்லா தான் ப்ரோ இருக்கும். மாவீரன் அனௌன்ஸ்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா அவரோட லுக்கு வந்து நியூவாக இருக்குது. ரஜினிகாந்த் பேட்டை படத்தில் இருக்கிற மாதிரி அவரோட லுக்கு இருக்குது, படம் நல்ல எக்ஸ்பெக்டேஷனாக இருக்கும்னு நினைக்கிறோம். அதே மாதிரி அந்த இதில் இருக்கிற மாதிரி நல்ல எக்ஸ்பெக்டேஷனாக இருக்கும்னு எதிர்பார்க்குறோம், இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். சிவகார்த்திகேயனுக்கு வாழ்த்துக்கள். கதை பார்த்தா எப்படின்னா அந்த புஷ்பா படம் லுக்கில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா அந்த லுக்கில் தான் இருக்குது, கதை பார்த்தேன் அந்த லுக்கில் தான் இருக்குது. ஃபுல்லாக எனக்கு என்ன ஆசைன்னா அதான் ரத்தம் தெறிக்க தெறிக்க ஃபுல் ஆக்ஷனில் இருந்தால் தான் படம் பிடிக்கும். ஒரு தெரியான சம்பவத்தை சிவகார்த்திகேயன் சார் மூலமாக பார்க்கலாம். மாவீரன் படத்தில் மண்டேலா படம் கொஞ்சம் காமெடியாகவும் இருந்துச்சு, அதுக்கடுத்து கடைசியில் வந்து சீரியஸாக கொண்டு வந்தாங்க. அந்த மாதிரி இந்த படத்தில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷனாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது இந்த போஸ்டர் பார்க்கும்போது. ஸோ இவர் வந்து கிராமத்து பேஸ்டு ஸ்டோரி மாதிரி தான் தெரியுது அதை பார்க்கும்போது. ஸோ நல்லாயிருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், பார்க்கலாம். இப்போ சிவகார்த்திகேயன் எடுத்துக்கிட்டீங்கனாக்கா வந்து அவர் ஒரு ஜென்டர் பண்ணுற மாதிரி இல்லை, எல்லாமே சேர்ந்து பண்ணால் தான் ஆடியன்ஸுக்கும் ரசிப்பாங்க. இப்போ ஒரே வயசாக இந்த காமெடி இது மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறது அப்படி எல்லாருமே எல்லா டைமுமே ஒரே மாதிரி மூவி பார்க்க மாட்டாங்கல்ல, ஒரு ஒரு வாட்டியும் ஒரு ஒரு கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி கொடுத்தா தானே வந்து எல்லாருமே பார்க்கணுன்னு பிடிக்கும்.